குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், ரேணுகா உங்கள் ஸ்டாட்ஸ் மேம் பேசுகிறேன். இப்போ லீவில் நீங்கள் லாக்டவுன் பீரியடில் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஜாலியாக சேஃபாகவும் இருங்க. ஸ்டே ஹோம், சேஃப் ஹோம், ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிலபஸ்லாம் நீங்கள் அந்த மறந்துருப்பீங்க, அதனால் கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்தினேன். அதை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள், நான் எடுக்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஹேங்கிங் ஸ்ட்ரிங்ஸ் டாப்பிக்கு போவோம். ஹேங்கிங் ஸ்ட்ரிங்ஸ், தொங்கு பாலங்கள், தட் இஸ் என்னென்னா, இப்போ அதில் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் க்வெஸ்சன் வரும். கேட்சனரி, கேட்சனரினா என்ன? அது ஒரு கேட்சனரி. கேட்சனரினா என்னென்னா, செயின் ஹேங்கிங் ஃப்ரம் பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ்லேருந்து ஹேங் ஆகிற செயின் பேர் தான் கேட்சனரின்னு பேர். இது வந்து இட் இஸ் செயின் ஹேங்கிங் ஃப்ரம் பாயிண்ட்ஸ் இஸ் கேட்சனரி. இது வந்து 2 மார்க் க்வெஸ்சன்ஸில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த புக் ஒர்க் போவோம். ஷோ த ஷேப் ஆஃப் த யூனிஃபார்ம் ஸ்ட்ரிங் ஹேங்கிங் அண்டர் கிராவிட்டி இஸ் அ கேட்டனரின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து லெட் வி கேன் டேக் த 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. இப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரிங் வந்து ஹேங் ஆகுது. ஏபி த 2 பாயிண்ட்ஸ், தட் இஸ் லெட் ஏ கமா பி பி த பாயிண்ட்ஸ் of suspension, points of suspension not lying in the same line. Same vertical line. Okay, then here C, C is the lowest point. See the lowest point of the string. இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏபின்றது ஒரு செயின், ஏபி இந்த செயின், இதில் சிங்கிறது இந்த லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ கியூ, கியூங்கிறது இந்த 2 இன்டர்செக்ஷன் ஆஃப் த டேஞ்சன்ஸ். இப்போ டேஞ்சன்ஸ் வந்து வி கேன் டேக் த டேஞ்சன்ட் டி ஹியர் அண்ட் தென் ஹியர் டி நாட். டி நாட்ன்ற ஒரு டேஞ்சன்ட்டு, அடுத்தது டீன்ற ஒரு டேஞ்சன்ட் இந்த பக்கத்துலேருந்து வர்றது. ஸோ இந்த திஸ் மேக்ஸ் அ பாயிண்ட் பி ஹியர். திஸ் இந்த டென்ஷன் வந்து சீன்ற பாயிண்ட் வழியாக போகிற டென்ஷன் வந்து டி நாட், தட் இஸ் டேஞ்சன்ட். இந்த ரெண்டுமே வந்து கட் ஆகிற பாயிண்ட், தட் இஸ் அ கியூ பி த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் தீஸ் 2 டேஞ்சன்ஸ், ஓகேவா? ஸோ கியூன்றது என்ன, என்னென்ன உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. கியூ வந்து த பாயிண்ட் ஆஃப் intersection, point of intersection of the tangents, the tangents at C and P, okay va? So Q ன்றது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் சேர்ற இடம் தான் Q. ஃபை அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 டேஞ்சன்ஸ் தான் வந்து ஃபை. ஸோ வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் த 2 டேஞ்சன்ஸ் இஸ் ஃபை. ஸோ நம்ம அப்போ அதையும் எழுதிக்கலாம். அண்ட் ஃபை த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டேஞ்சன்ஸ், ஓகேவா? இப்போ எஸ், எஸ்ன்றது என்னென்னா லென்த் ஆஃப் த ஆர்க், அதையும் எழுதிடுவோம். லெட் எஸ் பி த லென்த் ஆஃப் த ஆர்க் சிபி. ஸோ சிபி அப்படிங்கிற இந்த ஆர்க்கோட லென்த் வந்து எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்ளை ஆகுது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ த ஃபோர்ஸஸ் தான் தென் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் ஆன் த போர்ஷன் சிபி ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆர் என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் அப்ளை நம்ம ஏற்கனவே எழுதினது தான். ஸோ என்னென்ன the tension, the tension capital T at எங்கே ஆகுது, இங்கே P, at P along the tangent,
ஓகேவா? அதுதான் அவங்க டேஞ்சன்ட். அடுத்தது இன்னொரு ஃபோர்ஸ் என்ன? செகண்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் த நெக்ஸ்ட் த டென்ஷன். அடுத்த டென்ஷன் வந்து தட் இஸ் த டி நாட் அட் சி அலாங் த இன்னொரு டேஞ்சன்ட். வெரி கிளியர். சி நாட் தட் இஸ் டி நாட் அலாங் த டேஞ்சன்ட். ஸோ சி த டென்ஷன் வந்து டி நாட் அட் சி அலாங் த டேஞ்சன்ட். இது ஒரு ஃபோர்ஸு. த நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் த வெயிட். வெயிட் இஸ் எஸ் டபிள்யூ ஆக்டிங் த்ரூ க்யூ. ஸோ எஸ்டபிள்யூ அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து த்ரூ க்யூக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ த்ரூ க்யூ வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எஸ்டபிள்யூ. ஓகேவா? ஸோ த ஆர்க் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து இது எஸ். எஸ் வந்து சிபி ஆர்க். நான் இப்போ வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. வேறு டபிள்யூ, டபிள்யூங்கிறது என்னன்னு சொல்லிடுவோம். வேர் டபிள்யூ இஸ் அ வெயிட். டபிள்யூ இஸ் அ வெயிட் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஹூஸ் வெயிட் ஈக்குவல்ஸ் டி நாட் பிசி. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னென்னா, ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஹூஸ் வெயிட் ஈக்குவல்ஸ் டி நாட் வந்து பிசி, தட் இஸ் டி நாட் ஈக்குவல் டு சிடபிள்யூ பிசி. ஸோ தென் டி நாட் ஈக்குவல் டு சிடபிள்யூ. ஓகேவா? ஸோ இந்த சிபிங்கிறது ஈக்குவலிபிரியம், ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ஹாரிசான்டல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் சிபி இஸ் ஜீரோ. அதே மாதிரி ஸோ இப்போ எழுதிடலாம் நம்ம அது என்னென்னென்ன. ஸோ இப்போ என்னென்னா, சம் ஆஃப் த ஹாரிசான்டல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் ஆன் சிபி இஸ் ஜீரோ. அதே மாதிரி ஆல்சோ தென் நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த தட் இஸ் இப்போ வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் அப்ளை ஆக போகுது நமக்கு. டி நாட் இங்கே இருக்குது, டீன்னு இருக்குது. ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். ஸோ ஹாரிசான்டல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி காஸ் சை இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் என்னென்னா, தட் இஸ் டி காஸ் சை இஸ் ஈக்குவல் டு. ஸோ டி காஸ் இங்கே ஆக்ட் ஆகுற அந்த ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் என்னென்னா, டி காஸ் சை இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இந்த வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, இந்த சைடு இருக்கிறது காசு, இந்த சைடு வந்து அந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் வந்து உங்களுக்கு சைன் ஃபோர்ஸுன்னு வரும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தட் இஸ் டி நாட் உங்களுக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாக வெர்டிக்கல் ஹாரிசான்டலாக உங்களுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டி நாட் இஸ் ஈக்குவல் டு டி காஸ் ஃபை. அதுதான் வந்து டி காஸ் சை மைனஸ் டி நாட் இருக்கும். தட் இஸ் டி காஸ் சை இஸ் ஈக்குவல் டி நாட், தட் இஸ் டி காஸ் சை மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. இப்போது உங்களுக்கு என்னென்ன வரும், தட் இஸ் இதை நீங்கள் டி, வி கேன் ரைட் டி நாட் ஆஸ் என்னென்னா, தட் இஸ் சிடபிள்யூ. ஸோ வெயிட் இன்ட்டு த மாஸ், தட் இஸ் அ மாஸ். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே என்னென்னா, வி கேன் ரீப்ளேஸ் டி நாட் பை, ஸோ டி காஸ் சை இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, டி இன்ஸ்டெட் ஆஃப் டி நாட் வி கேன் புட் சிடபிள்யூ. ஸோ உங்களுக்கு இது ஒன்று கிடச்சிட்டு, இது வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, வெர்டிக்கல். வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சைன், லெஃப்ட் சைடில் இங்கே இது சைடு வந்து காசு. ஸோ வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் ஆக்ட் ஆகுது சைன். ஸோ டி சைன் சை இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, வெர்டிக்கல் காம்போனன்ட் இந்த மேலாப்லேயும் இந்த சைடு வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து டி சைன் சை. ஸோ டி சைன் சை இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எஸ்டபிள்யூ. இப்போது
நமக்கு இந்த ரெண்டு இதும் கிடைச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைடிங் த செகண்ட் பை த ஃபர்ஸ்ட். ஸோ வி கெட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா வி கெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் என்ன வரும்னா டி சைன்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து டிவைடிங் dividing the second by the first. So we get என்ன வரும் டி சைன்ஸ் ஐ பை டி காஸ் ஐ டி டி கேன்சல் ஆகிடும் சைன் பை காஸ் வந்து உங்களுக்கு டேன் டேன்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா உங்களுக்கு எஸ்டபிள்யூ பை சிடபிள்யூன்னு வரும் டபிள்யூடபிள்யூ கேன்சல் ஆகிடும் ஸோ எஸ் பை சின்னு இருக்கும் இங்கே வேணால் இங்கே போட்டு காட்டுறேன் தட் இஸ் T sines I is equal to SW divided that is by T cos I is equal to CW cancel ayo no? So vandu that is enna tan I C tan I is equal to S by C that is inge endha enna varudhu ungalku that is S is equal to T C into tan I idhu dhaan ungalku equation This is called the intrinsic equation of the shape of the string. ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி போடுற ஃபோர்ஸஸ் வந்து ஹாரிசன்டல் காம்போனன்ட் ஃபோர்ஸஸும் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ ஒரு ரெண்டு காம்போனன்ட் ஃபோர்ஸாக இப்படியும் எடுத்து பண்ணலாம் அனதர் மெத்தட் என்ன பண்ணலாம்னா பை யூஸிங் த லாமிஸ் தேரம் லாமிஸ் தேரம் யூஸ் பண்ணி டி பை சைன் இப்போ பார்த்தீங்கன்னா டீக்கு அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்போசிட்டில் இருந்தால் டி பை சைன் 90 இஸ் ஈக்குவல் டு அடுத்தது டி நாட் பை சைன் ஆஃப் என்ன வரும்னா 90 திஸ் 90 ப்ளஸ் 5 அடுத்தது எஸ்டபிள்யூ எஸ்டபிள்யூ பை உங்களுக்கு வந்து என்னென்ன லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்னென்னா திஸ் 180 180 டிகிரிஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறது 180 மைனஸ் 5 வரும் ஸோ இந்த லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும் ஓகேவா இப்போ நாம் லாமிஸ் தியரம் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் ஸோ இஃப் எ பார்ட்டிகல் இன் ஈக்விலிபிரியம் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இப்போ நான் என்னன்றது எழுதுகிறேன் இஃப் நம்ம ஒரு ஹேங்கிங் ஸ்ட்ரிங்ஸை நம்ம பார்த்துருக்கோமா இதில் வந்து நம்ம அப்ளை ஆகிற அனதர்ஸ் இது வந்து லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணியும் பண்ணலான்றதுனால நான் லாமிஸ் தியரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இப்போ லாமிஸ் தியரம் நான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஈஸியாக இருக்கிறத டாப்பிக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இஃப் எ பார்ட்டிக்கல் வந்து என்னென்னா இஸ் இன் ஈக்விலிபிரியம் So under the action of the three forces enna P, Q, R, then P by sine alpha is equal to Q by sine beta is equal to R by sin gamma where alpha is the angle between Q and R okay va pinning ஸோ தே ஆர் கோப்ளேன்னா ஸோ இந்த ஃபோர்ஸஸ்லாம் வந்து இந்த பார்ட்டிகல் ஈக்குவலிபிரியம்லாம் அப்படியே சமநிலையில் வச்சுருக்கறனால அதெல்லாம் வந்து தே கோப்ளேனாராக தான் இருக்கும் ஸோ தே ஆர் கோப்ளேனா ஸோ அதனால் அந்த ரிசல்டன்ட் வந்து ஜீரோ அண்ட் தேர் ரிசல்டன்ட் இஸ் ஜீரோ ஸோ அதனால் ஹென்ஸ் என்ன வரும்னா அது ரிசல்டன் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பிஎல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கியூவால் மல்டிப்ளை பண்ணுவோம் இட் இஸ் மல்டிப்ளையிங் திஸ் வெக்டோரியலி பை என்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பி வெக்டாரால் பி ஸோ பி கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் கியூ ப்ளஸ் அடுத்தது என்னென்னா
பி க்ராஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ என்னங்கிறது என்ன, இதில் என்ன வந்து என்னென்னா என் பி த யூனிட் வெக்டர், ஓகேவா? என் வந்து யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர், என் பி த யூனிட் வெக்டர். இப்போ பி கியூன்னு ஃபோர்ஸஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு பி அண்ட் கியூ ஃபோர்ஸஸ்னால் இதோட யூனிட் வெக்டர் நார்மலாக இருக்கும் பர்பெண்டிகுலர். ஸோ பி அண்ட் கியூ. இப்போ அடுத்தது இப்படி டைரக்ஷனில் வரும்போது இப்படி வரும். ஸோ க்யூஆர் க்யூ அண்ட் பின்னு இப்படி எடுக்கும்போது நீங்கள் இப்படி வரும், இப்படி இந்த சைடில் இப்படி வரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த யூனிட் வெக்டர் ஃபோர்ஸ் மைனஸ் நெகட்டிவில் வந்து கீழ் நோக்கி இருக்க தம் ரூல். ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூலில் இப்படி பி அண்ட் க்யூன் இப்படி வரும்போது மேல் நோக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவில் வருமா. இப்போ அடுத்தது இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவில் வரும், ஓகேவா? அதை நம்ம ஏற்கனவே கிளாஸ் சொல்லியிருக்கோம், எல்லாமே இப்போயும் சொன்னது தான். திரும்ப நம்ம பார்க்கலாம், இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ என்னன்றது யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர், யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர், ஓகேவா? பர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸஸ். இப்போ சச் தட் என்ன PQN வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பி க்யூ அண்ட் த யூனிட் வெக்டர் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஒன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் ஒன் என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோங்க. ஸோ த ஈக்குவேஷன் ஒன் பிகம்ஸ், அப்போ என்ன பி க்ராஸ் பிங்கிறது உங்களுக்கு வந்து பி க்ராஸ் பிலே இருக்கிறனா தட் இஸ் பி க்ராஸ் பி இஸ் ஜீரோ ப்ளஸ் இப்போ பி க்யூ இந்த ஆங்கிளில் போகுது. ஸோ உங்களுக்கு என்ன வரும் நெக்ஸ்ட் ஒன் பி க்ராஸ் கியூங்கிறது பி க்யூ இன்ட்டு என்ன வரும்னா இந்த ஆங்கிள் வந்து சைன் காமா இன்ட்டு என் வெக்டா ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா இப்போ பி க்யூ இந்த பக்கம் இந்த டைரக்ஷனில் போகுது, பி அண்ட் க்யூ இந்த பக்கம் இப்படி போகிறதுனால உங்களுக்கு மேல் நோக்கி இருக்கிறதுனால என் வெக்டா பேக் பர்பெண்டிகுலராக இருக்குது, ரைட் ஹேண்டில் வரும் பாசிட்டிவில். அடுத்தது என்ன வரும்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பி க்ராஸ் ஆர், பி க்ராஸ் ஆர் எப்படி போகுது இந்த சைடு டைரக்ஷனில் போகுது, தட் இஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது. கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகும்போது வி ஆர் கெட்டிங் த இப்படி, இப்போ இந்த இங்கேயிருந்து இப்படி வர்றதுனால அப்போ என்ன வரும்னா க்யூபி. ஸோ அப்போ உங்களுக்கு டவுன்வர்ட்ஸில் இப்படி வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வந்து கீழே இருக்குது இல்லையா, ஸோ அப்போது நெகட்டிவ் டைரக்ஷனில் வரும் பி, தட் இஸ் பிஆர்னு. அதோ இந்த பக்கத்தில் பிஆர்னு இப்படி போகுது, நமக்கு இப்படி போகிற பி பிக்யூக்கு வந்து பிக்யூ சைன் காமா ஆங்கிள் இன்ட்டு என் வெக்டா. இப்போ பிஆர் பார்க்குறோம், பிஆர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி இப்படி போகிறனால உங்களுக்கு தம் ரூல் கீழே இருக்கிறனால நெகட்டிவில் வருது. தட் இஸ் அப்போ என்ன ஆகும்னா பிஆர் சைன் அதோட உங்களுக்கு ஆங்கிள் மேக்ஸ் சைன் பீட்டா இன்ட்டு த யூனிட் பெட்டா எப்படி இருக்கும்னா என் கேப் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே என்ன வரும், ஸோ பிக்யூ சைன் காமா மைனஸ் அடுத்து இங்கேயோடது பிஆர் இன்ட்டு சைன் பீட்டா இன்ட்டு என் கேப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து உங்களுக்கு பிஆர் தட் இஸ் இங்கே என்ன வருது, தட் இஸ் என்ன, ஸோ வந்து பிக்யூ சைன் காமா மைனஸ் பிஆர் சைன் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் பிபி கேன்சல் ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் ஆர் வி கேன் ரைட் இட் அஸ் என்னென்னா க்யூ சைன் காமா, ஸோ க்யூ சைன் காமா இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் போனால் ஆர் சைன் பீட்டா. பின்னு இருக்கிறது என்ன ஆகணும், பி கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கத்தில் இருந்தோம். இப்போது சிமிலர்லி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா இதே ஈக்குவேஷனை வச்சு மல்டிப்ளைங் ஃப்ரம் த ஈக்குவேஷன் சிமிலர்லி த வேர்ட் வெக்டோரியல் மல்டிப்ளிகேஷன் பை க்யூ. ஸோ வெக்டோரியல் மல்டிப்ளிகேஷன் பை க்யூ gives, இப்போ க்யூ அல்ல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வந்து என்ன வெக்டோரியலி பை பி, இப்போது பை க்யூ, ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா திரும்பவும் உங்களுக்கு அப்போ க்யூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், க்யூ க்ராஸ் பின்னு வரும், க்யூ க்ராஸ் பி ப்ளஸ் அடுத்தது க்யூ க்ராஸ் க்யூ ப்ளஸ் க்யூ க்ராஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அடுத்த நெக்ஸ்ட்டு இதேமாதிரி உங்களுக்கு வர ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன இந்த இது ஈக்குவேஷனை நீங்கள் வித் திஸ் வி கேன் ரைட் இட் அஸ் எப்படின்னா க்யூ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர் சைன் பீட்டானா தட் இஸ் க்யூ பை சைன் பீட்டான்னு வந்துடுமா, க்யூ பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா அந்த பக்கம் போகும், ஆர் பை சைன் காமா, ஓகேவா?
அதே மாதிரி இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப என்ன இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு பி பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமான்னு கிடைக்கும். இது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃப்ரம் தீஸ் டூ, ஸோ இதை வந்து வி கேன் மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு போட்டுக்கலாம். இதை வந்து த்ரீ, ஸோ பை டூ அண்ட் த்ரீ, ஃப்ரம் டூ அண்ட் த்ரீ வி கெட். ஸோ என்ன ஆகும், ஈக்குவேட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். தட் இஸ் பி பை சைன் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் க்யூ பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா. ஸோ இப்போது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான புக் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், தியரம்ஸ். இதை நீங்கள் படித்து எழுதி பாருங்கள் நீங்கள். இப்போ நான் அடுத்த கிளாஸில் நம்ம இன்னொரு வேறு ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேஷன்.